ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி ஜட்ஜஸ் சாப்டர் 2-5 வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கோம். நியாயாதிபதிகள் 2-5. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வாக்குப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் ப்ராமிஸ் லேண்டை கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ ஜாஷ்வா எல்லாரும் லீட் பண்ணி இந்த ப்ராமிஸ் லேண்டில் செட்டில் பண்ணி, இப்போ ஜாஷ்வா என்ன ஆகிட்டாரு, அவர் இறந்து போன பிறகு அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேலைட்ஸ் அந்த ப்ராமிஸ் லேண்டில் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். ஓகே, ஸோ ஜாஷ்வா நல்ல வயதாகி, அவருக்கு நல்ல வயசாகி, ஸோ அவர் நேச்சுரலான மரம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான லீடர் இல்லை. சரியா? அப்போ இந்த மாதிரி டைமில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஜட்ஜஸ் எடுப்புறாங்க. சரியா? நியாயாதிபதிகள். அப்போது இந்த நியாயாதிபதிகளுடைய இந்த ஜட்ஜஸ்களுடைய ஆலோசனை படி அந்த மக்கள் அவங்க வந்து எப்படி பண்றாங்க, கைட் பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து அந்த நியாயாதிபதிகளோடு கூட இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். சரியா? ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் எஹூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ், சரியா, அவர் வந்து இறந்து போயிட்டார். இப்போ இந்த எஹூத் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ் இறந்த பிறகு இந்த ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ் கிடையாது, அவங்களுக்குன்ற ஒரு லீடர் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க விருப்பம் போல அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபால்ஸ் காட் அவங்கள என்ன பண்ணுறாங்க, வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபால்ஸ் காட் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் வந்து பொறுமையாக இருப்பாரா? இல்லை, ஆண்டவருக்கு மறுபடியும் பயங்கரமான கோபம். சரியா? ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே வந்து யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சிசேரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்க, சிசேரா. இப்போ இந்த சிசேரா கையில் 900 iron chariots. சரியா? 900, அப்போ அவ்வளோ சேரியட்ஸ், அந்த 900 iron chariots வச்சு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரேலைட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினான். ஸோ கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக இந்த மக்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபே கிடையாது. பாருங்கள், உடனே தான் இஸ்ரேல் ஜனங்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து க்ரைட் அவுட், ஆண்டவர்கிட்ட வந்து ஹெல்ப்புக்காக கேட்குறாங்க. அப்போ தான் இவங்களுடைய மேட்டரை சால்வ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் ஒரு விமனை ரெடி பண்ணுறாங்க. அவங்க பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால், டெபோரா. அவங்களோட பேர் என்ன, டெபோரா. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த டெபோரா கிட்ட வராங்க. அப்போ இந்த டெபோரா அவங்களுக்கு அவங்களுடைய மேட்டரை எல்லாருமே சால்வ் பண்ணி முடிக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த டெபோரா இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த டெபோரா எங்கே போகிறாங்க, அவங்க வந்து பாராக் அப்படிங்கிற ஒரு மனுஷனை மீட் பண்ண போகிறாங்க. சரியா? இந்த பாராக்கு கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, 10,000 warriorsஐ ரெடி பண்ணு. ரெடி பண்ணி நேராக எங்கே போ, மவுண்ட் தாபோர் அப்படிங்கிற அந்த மலைக்கு நீ போ. அங்கே நான் என்ன பண்ணுவேன், அந்த சிசேரா வர வைப்பேன். ஸோ அங்கே அந்த சிசேரா வருவான். அங்கே பக்கத்தில் கீசோன் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவான், அந்த சிசேராவை நீ வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த டெபோரா இந்த பாராக் கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாராக் சொல்கிறாரு, நான் போக முடியாது, நான் ஒத்தையில் போகவே முடியாது, நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி டெபோராவை கூப்பிடும்போது டெபோரா சொல்கிறாங்க, ஓகே நானும் உன் கூட வாரேன், பட் இதுக்குள்ள மேன்மை, இதுக்குள்ள க்ளோரி, இது எல்லாமே யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் சிசேராவை ஆண்டவர் ஒரு விமன் கையில் தான் ஒப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ அது டெபோராவாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட இருக்கலாம். சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம கதையை பார்க்கும்போது அடுத்த விமன் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே, இப்போது எல்லாருமே ரெடி. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, ஒரு பெரிய வார் நடக்க போகுது. சரியா? ஸோ யாருக்கெல்லாம், ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பாராக் அண்ட் ஹிஸ் 10,000 warrior, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிசேரா அண்ட் ஹிஸ் 900 iron chariots. ஓகே, ஸோ இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த மவுண்ட் தாபோர் பக்கத்தில் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேட்டில் நடக்குது. சரியா? அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிசேராவை இந்த பாராக் கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பாராக் இந்த சிசேராவை ஓட 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 விரட்டும் போது அந்த அயன் சேரியட்ஸ்லாம் அவனை விட்டுட்டு ஓடிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், அவன் காலால் ஓடுதான், காலால் ஓடுதான் ஓடுதான் ஓடுதான், அவனால் எவ்வளோ தூரம் தான் ஓட முடியும். அப்படி ஓடி 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 தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு விமன் பார்க்குறான். சரியா? ஸோ அவங்க பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஜெயல்.
யாகேல் அப்படின்னு சொல்லி பேர். அப்போது அவங்கக்கிட்ட போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், என்னை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், என்னை பாதுகாத்துக்கிடுங்க, என் பின்னாடி என்னை நிறைய பேர் விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஜெயல் என்ன பண்ணுறாங்க, அவங்க டென்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த சிசராக்கு நல்ல அந்த துருத்தியில் இருக்கிற அந்த மில்க்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்க டென்ட்டுக்குள்ளே வச்சு அவங்கள ஒரு போர் வச்சு மூடி அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிசராவை அந்த இடத்துல கொண்டு போட்டிருந்தாங்க. அந்த சிசராக்குள்ள லைஃப்பை இந்த ஜெயல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க, முடிச்சிருந்தாங்க. சரியா, இப்போ பாரக் தேடிட்டு இருக்காரு இந்த சிசரா எங்க, சிசரா எங்கன்னு சொல்லி. அப்போ இந்த பாரக் யார் மீட் பண்றா, இந்த ஜெயல், இந்த யாகேல் மீட் பண்றாங்க. உடனே யாகேல் என்ன பண்றாங்க, இந்த பாரக்கை கூட்டிட்டு போயிட்டு இந்த சிசராக்குள்ள பாடிய அந்த இடத்துல அவங்களுக்கு காட்டுறாங்க. சரியா, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த பெண்கள் மூலமாக, விமன்ஸ் மூலமாக, ஒரு இடத்துல யார் அட்வைஸ் கொடுக்குறா, டெபோரா, இன்னொரு இடத்துல யார் அந்த அட்வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா, இந்த ஜெயல், யாகேல். சரியா, ஸோ இவங்க மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க. சரியா, உடனே இந்த பாராக் அண்ட் டெபோரா ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் சாப்டர் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் பாடின பாட்டு ஜட்ஜஸில் இருக்கும். சரியா, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபு. ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 900 அயன் சேரிட்ஸ் நம்பி யார் வந்தார், இந்த சிசரா வந்தார். 10,000 வாரியரோட யார் வந்தா, இந்த பாராக் வந்தார். பட் இந்த பாராக் அண்ட் சிசரா ரெண்டு பேருமே அவங்க ஃபைட் பண்ணாலும் கடைசியில் இந்த சிசராக்குள்ள லைஃப் யாரால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு விமனால் தான் என்னாச்சு, அவரோட லைஃபு முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு விமன் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்காங்க. சரியா, ஸோ இந்த ஸ்டோரியில் ரெண்டு விமனை பார்த்தோம், ஒன்று தேபோராள் அண்ட் தி அதர் இஸ் ஜெயல், தேபோராள் அண்ட் யாகேல். ஸோ எவ்வளவுதான் பெரிய கூட்டம், எவ்வளவுதான் பெரிய ஆர்மர்ஸ், எவ்வளவுதான் பெரிய வாரியர்ஸ் இருந்தாலும், ஆண்டவர் சாதாரண ஒரு சிங்கிள் விமனை கொண்டு என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய வாரியர், எவ்வளோ பெரிய கிங்கை அந்த இடத்துல வீழ்த்துறாங்க. சரியா, ஸோ இதே மாதிரி இந்த உலகத்தில் நம்மளை விட நிறையா ஸ்ட்ரென்த் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், நம்மளோட நிறையா நாலேஜ் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், நம்மளை விட நிறையா விஸ்டம் உள்ளவங்க இருக்கிறாங்க, நம்மளோட நிறையா பொட்டன்ஷியல் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஸ்கில் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரோட பிள்ளைங்க உங்கள் மனசில் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், அப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இவை எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவர் என் கூட உண்டு, அவர் யார், இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசப்பா என் கூட இருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்தாலே போதும், ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை தருவாங்க. சரியா, ஸோ அதை தான் ஒரு அழகான ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கிடலாம். என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21:31, The horse is made ready for the day of battle, but victory rests with the Lord. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, என்னதான் குதிரை, என்னதான் யுத்தங்கள் இருந்தாலும், நமக்கு வெற்றி யாரால வரும், நமக்கு ஜெயம் யாரால வரும், நமக்கு விக்ட்ரி யாரால வரும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரால் மாத்திரம்தான் வரும். ஸோ எனவே ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழுங்க, ஆண்டவரோடு கூட இணைந்து வாழுங்க, ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.